குழந்தைகளே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய பறவை, ஒரு பறவையை பற்றி தான் நம்ம பாட்டு பார்க்க போகிறோம். அந்த பறவை என்னென்னா காகம். அந்த காகத்தை பற்றி ஒரு பாட்டு பார்க்கலாங்களா? தாகமாக வந்த காகம் தண்ணீர் பானை கண்டது, பானையடி நீர் அதற்கு பாவம் எட்டவில்லையே, புத்தியுள்ள காகம் கல்லை பொறுக்கி பொறுக்கி போட்டது, உத்தி வெள்ள தண்ணீர் வர தாகம் தீர குடித்தது. இந்த பாட்டை பற்றி ஒரு நம்ம கதை பார்க்க போகிறோம். அந்த கதையை பார்க்கலாமா? கொஞ்சம் எல்லாரும் இந்த காகத்தை பற்றின ஒரு கதையை நான் சொல்கிறேன், எல்லாரும் கவனிங்க ஓகேவா? காட்டுக்குள்ளே ஒரு காக்கா வந்து என்ன பண்ணது, பறந்து வந்து உட்காந்துருக்கு. அதுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. அது அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குது. அந்த கிளையில் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து போகுது. தண்ணி எங்கேயாவது கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லி அந்த காக்கா பறந்து போய் பார்த்துக்கிட்டே போகுது. ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்குது. ஆனால் எங்கேயும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணியே கிடைக்கல. அந்த காக்காவா தன்னோட தாகத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப சேடாயிருச்சு. அப்புறம் ஒரு வீட்டை பார்த்துருச்சு. அந்த வீட்டை பார்த்தோட்டி போய் சந்தோஷமாக உட்காந்துருச்சு. எனக்கு தண்ணி கிடைக்குமே, இந்த வீட்டுக்குள்ளே எப்படியாவது தண்ணி கிடைக்கும்னு சொல்லி என்ன பண்ணுச்சு, உட்காந்து பார்த்துருச்சு. பார்த்தோட்டி ஒரு பாட்டை பார்த்துருச்சு. அந்த பானையை பார்த்தோட்டி தண்ணி இருக்குமான்னு உள்ளே பார்த்துச்சு. தண்ணியை பார்த்தோட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் தண்ணியை பார்த்தோன்னே எட்ட முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி திரும்ப ட்ரை பண்ணுது. அச்சோ, தண்ணியை பார்த்துட்டோம் ஆனால் தண்ணி நமக்கு கிடைக்கலையே, குடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. பார்த்துட்டே இருந்தால் அதுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. அது என்ன செஞ்சிச்சு, நம்ம பாட்டுக்குள்ளே ஒவ்வொரு கல்லாக பொறுக்கி பொறுக்கி போட்டோம்னா தண்ணி அப்படியே மேலே வந்துடும், அதை நம்ம தாகம் தீர குடிச்சிக்கலாமேனு யோசனை வந்துருச்சு. அதை பார்த்தோட்டி என்ன பண்ணுது, கல்லை தேடுது. அந்த காக்கா கல் எங்கேயாவது கிடைக்குமா, குட்டி குட்டி கல்லுங்க எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்க்குது. அப்படியே வீட்டை சுற்றி சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருச்சு. பார்த்தோன்னே கல் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு போய் ஒரு கல்லை போய் எடுக்குது. அது தன்னோட வாயால் எடுத்துருச்சு. எடுத்துகிட்டு போய் பாட்டில் போடுது. அது போட்டுட்டு தண்ணி இப்போ எட்டுமான்னு சொல்லி எட்டி பார்க்குது. ஆனால் தண்ணி என்ன பண்ணலை, எட்டவே இல்லை. அதனால் என்ன செய்யுது, நம்ம இன்னொரு கல்லை எடுத்துகிட்டு வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து போடுது. திரும்ப அது பானைக்குள்ளே போடுது. அப்பையும் தண்ணி எட்டலை. அதனால் நிறைய கற்களை கொண்டு வந்து என்ன பண்ணுது, போட்டுருச்சு. போட்டால் தண்ணி மேலே வந்துருச்சு. அதோட தாகம் தீர குடிச்சிட்ருக்கு. அதுக்கு மட்டும் கிடைச்சது சந்தோஷத்தில் இல்லாமல் அதோட நண்பர்களையும் கூப்பிடுது, உறவினரெல்லாம் கூப்பிடுது. காக்கான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து எல்லாரும் தாகம் தீர என்ன பண்ணுறாங்க, தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமாக தண்ணி குடிச்சிட்டு பறந்து போகிறாங்க ஓகேவா? இதுதான் நம்ம இப்போ வீடியோவில் பார்த்தோம்லப்பா. அந்த கதை எதுக்குன்னா இந்த பாட்டுக்காக தான் அந்த கதையை சொன்னேன். தாகமாக ஒரு காக்கா இருக்குன்ற கதையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அந்த கதையிலே தான் இந்த பாட்டு. இன்னொரு தடவை இந்த பாட்டை பாடி காட்டுறேன். எல்லோரும் நீங்களும் கூட மிஸ்ஸோடு சேர்ந்து சொல்லுங்கள், டெய்லி சொல்லி பாருங்கள் சரியா? தாகமாக வந்த காகம் தண்ணீர் பானை கண்டது, பானை அடி நீரதற்கு பாவம் எட்டவில்லையே, புத்தியுள்ள காகம் கல்லை பொறுக்கி பொறுக்கி போட்டது, உத்தி வெள்ள தண்ணீர் வர தாகம் தீர குடித்தது. இதை வீட்டில் எல்லோரும் நீங்களும் சொல்லி பாருங்கள் சரியா? இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல, காக்காவுக்காக இந்த பாட்டை பாடினோம். வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்களும் சொல்லி பாருங்கள். நன்றி, வணக்கம்.